வண்டி நீ போயிட்டு வந்துரு. என்னல அசோக் வந்திருக்கான் இல்ல பொண்டாட்டி வேற கூட்டி வந்திருக்கான். ஏதோ வில்லங்க இருக்கும் போல. எப்ப வந்த மாப்பிள? இப்பதான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நீ யாரு மாதிரி வந்திருக்கலாம்ல? அண்ணாச்சிய பாக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாவது வேலை விஷயமா வர சொல்லியிருப்பா. என்ன மாப்பிள என்ன தலைவர் காணோம்? அண்ணாச்சி வரல. ஏய் அண்ணாச்சி வந்தா. போடுவான் அசோக் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவன் பொண்டாட்டி பாட்டா நிச்சயம் ஜெயிப்பா. எங்களுக்கு தான் மரியாதை இருக்கு. ஏன் இவ்வளவு நாள் இவர் நின்று ஜெயிக்கலையா? பேச்ச பத்தியல சேர்த்துக்கிட்ட என்ன பேச்ச பேசுற பாரு. யார் யார சேர்த்துக்கிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? யார பத்தி யாரல பேசுறது? என்ன அப்பள சும்மா இருக்க? ஏடா அவள பத்தி பேசினா உனக்கு கேக்கல போறது. எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அவன் தான் கூறு இடத்துல பேசியிருக்கான. நீ எல்லாம் கேட்டுட்ட அது ஒரே கட்சியில் இருந்துட்டு இல்ல இங்க பாரு சொல்லிட்டேன். அசோக் பொண்டாடி தான் எலெக்ஷன் இருப்பா. கூட வந்து வேலையை பாரு. கார்கோ நட்டு 12, கார்கோ ரோப்பு 20 கேஜி, 16 சீல் ஒயர் ரோப்பு 10 மீட்டர், 12 மீட்டர் சீல் ஒயர் ரோப்பு 10 மீட்டர். அவ்வளோதான் ஜி. 85,000 ஆச்சு. சரக்குல அல்பர்ட் கோக் அனுப்பிருங்க. சரி தம்பி. கயிறு திரிக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு போயிட்டு வா. என்னாச்சி அவன் அங்க போல தெரியும்ல? தெரியும்ல, அவன் நம்மகிட்டே கயிறு திரிச்சிட்டு போறான். ஐயா இன்னும் வரல, வந்ததும் பேச சொல்றேன். ஆனா நான் இப்ப டியூட்டில தான் இருக்கேன். ஆமா ஓகே, நான் அனுப்பிடுறேன். ரிசல்ட் தெரியல, எல்லாம் சரியாயிரும். இதுக்கு நீ என் இடத்துக்கு வந்திருந்தா எனக்கும் பழப்பு நடந்திருக்கும், உனக்கும் வேலை நடந்திருக்கும். அப்புறம் கூடுறியா? கூப்பிடுறாங்க. ஒழுக்கமான குடும்பத்து பையன் சார், தப்பே பண்ணிருக்க மாட்டா சார். ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார். இல்ல என்ன நடந்துச்சுல கேக்குறல சொல்லல. அவன் தான் சார் முதல்ல அடிச்சான். எதுக்குல அடிச்சான் சார்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். அதுக்கே இவனை அடிச்ச? இல்ல சார், அந்த பொண்ணை நான் தான் லவ் பண்றேன். பாத்தீங்களா ஐயா, இவன் லவ் பண்ற பொண்ண அவன் லவ் பண்றான், அவன் லவ் பண்ற பொண்ண இவன் லவ் பண்றான். ஒரே பொட்ட பிள்ளைக்காண்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க. இதான் நல்ல குடும்பத்து பையன் பண்ணக்கூடிய காரியமா ஐயா? நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சார். வர்றேன் சார். ம், பாத்துக்க. சரிப்பா. தருதல எனக்குன்னு பார்த்து பிறந்திருக்கு பாரு, என் மானத்தை வாங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். சரி சரி, கேட்டையா பார்த்து கூட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். இல்லை நீங்க உட்காருங்களேன். சரிங்க சார். தொட்டு கொடுக்கறது மட்டும் விட்டுருங்க, எங்களை உட்கார வச்சிருங்க. இனிமேலாவது ஒழுங்காயிரு. போ. ஒழுக்கத்தை பத்தி இதெல்லாம் பேசுது. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா. பார்த்து கூட்டு போங்கப்பா.
சரி அண்ணாச்சி. மாப்பிள வண்டி எடு. மாப்பிள யாரில் அவனுங்க? எந்த ஏரியாவில்? ஆ மாப்பிள ரொம்ப அடிச்சிட்டாங்களா? வலிக்கால? அடிச்சது கூட வலிக்கலல. ஆனால் எங்கள் அப்பா உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே. விடு மாப்பிள, வெளியே வரட்டும். ம், பிரித்துருவோம்ல. ம், ஏன் திரும்பி உள்ளே போகிறதுக்கா? சும்மா இருங்களே. அப்படி என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள. ஒன்றும் இல்லாத கடிப்பானுங்க, உண்மை சொல்லல. அது ஒரு புள்ளிய லவ் பண்ணுறல. என்னதே லவ் பண்ணுறியா? ஆமால, ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறல. ரெண்டு வருஷமாவா? சரி, அதுக்கே அவளை அடிச்சாங்க. காலையில பஸ் ஸ்டாண்ட்ல. ஹலோ பாஸு, என்ன அந்த பிள்ளைய பாக்குறீங்களா? கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேசணும் சொல்றேன். வாழ கையில இல்ல, நானே தினமும் காலையில ஆறு மணிக்கு எழுந்துச்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டு. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, முதல்ல எங்க சொல்லிருக்கலாம்ல. லவ்ல எல்லாம் கூட்டிச்சுக்க கூடாதுல்ல. இப்ப நான் வீட்டுக்கு போறதா அப்பள பெரிய பிரச்சனை. வணக்கம். அப்புறம் எம்எல்ஏ, மினிஸ்டர், அடுத்து சிஎம் தானே? அட போல, இதெல்லாம் ஒரு பொழப்பா. கண்ட கண்டவனுக்கெல்லாம் சால்வையை போட வேண்டியிருக்கு. எவனை பார்த்தாலும் கும்பிடு போட வேண்டியதா இருக்கு. அடுத்த தடவை எலெக்ஷன்ல நிக்கணும்னா ஒன்னும் அண்ணனை நிக்க சொல்லு, இல்ல நீ கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை நிக்க வை. என்னடி சின்ன பையன் தேவையில்லாத பத்தி பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லங்க. அவ சொல்றதுல என்னல தப்பு இருக்கு? எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லித்தான் நானே ஒதுங்கி இருக்கேன். இதுல தேவையில்லாம அவ்வளவு வரை எழுத்து விட்டுருக்க. ஒழுங்கா தொழில பாக்கறத விட்டுட்டு கடைபிடறோம். என்னல புதுசா வீட்டுக்கு வர மாதிரி வெக்கப்படுறா? குடிமா, அது இல்ல நீ, பையன் லவ் பண்றானா? சும்மா இல்ல, அதான் வெக்கப்படுறான். என்னது லவ் பண்றானா? எங்க அந்த முகரைய காட்டு. அது சரி, யார்ல அந்த சட்டி? சும்மா இருங்க நீ, நானே இப்பதான். ஐயா, வெக்கத்தை பாரு. இந்த டிரஸ் எல்லாம் யாருக்குல? அது வந்து நீ ஆள பார்க்க போறானா? அது சரிதான், ஆள பார்க்க போற லட்சணத்தை பாரு. ஏல உன் சட்டை கட்டி அவன் கிட்ட குடுல குடு. என்னல பாக்குற? இப்பலாம் நீட்டா டிரஸ் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. சட்டை நிறைய பாக்கெட்டும் பேண்டா அங்கங்க கிழிச்சு விட்டுட்டு கசமுசன்னு இருந்தாதான் பிடிக்கும். சிஎம் சொன்ன கரெக்டா இருக்கும். போட்டேனா? அது சரி, இதைய மனசுல வச்சுக்கிட்டு காதல் கிழந்து சொல்லிட்டு விஷமத்தை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடாதீங்களே. ரிஷி போடு. இல்ல வண்டி எப்பல ரெடி ஆகும்? எப்படியும் 20 நிமிஷம் ஆகணும். எங்க வண்டி போனேன்? ஆமா, இது பெரிய வண்டி. சைக்கிள் போய் மீன் பிடிச்ச ஒரே ஆள் நீதான்ல மாப்பிள்ள. போறான் போல.
என் ஆள் அந்த பக்கம் கால அங்கிட்டு போல மாப்பிள இந்த ஆண்டியோட பார்த்து சிரிக்கல. ஐயோ அது ஆண்டி இல்ல, அது வேற. நீ அந்த பக்கம் போல, அவ உன்னை பார்த்த மட்டும் இல்ல ஊர்ல யார பார்த்தாலும் சிரிப்பா. அவள முதல்ல ஸ்டேஷன்ல வச்சே தெரியும். நீ போல. இல்ல போயிட்டு தானே இருக்கேன். உப்பாத பழம் இறங்கு மாப்பிள. நல்லா பா சொல்லு, வாழு முன்னாடி இருக்கவளா பின்னாடி இருக்கவளா? முன்னாடி இருக்கிறவள. மாப்பிள உன்னை சொன்னா கோவப்பட மாட்டிய? சொல்லல. முன்னாடி இருக்கிறவளோட பின்னாடி இருக்கிறவ கும்முன்னு இருக்கல. இதுக்கு தாம்ல லவ்ல எல்லாம் கூட்டு சிக்க கூடாதுங்கிறது என்ன? அவளை திரும்பி பார்க்க மாட்டேக்கா? அவ படிச்சிட்டு இருக்கல, அவன் நல்லா படிப்போம் மாப்பிள. அவ சொல்ற சிரிக்குது மாப்பிள. இந்த அப்பே சொன்னல பஸ் போதுல, சீக்கிரம் போல. எதுக்கு மாப்பிள நாட்டு இறங்கி இருக்கு? எல்லா வேலை விஷயமா தான் இறங்கிருக்கோம், நீ போல. கூப்பிடல, படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மாப்பிள. அவன் நம்மளை பத்தி என்னென்னப்பா? ஏதாவது சிக்னலாவது கூடல? இல்ல பேசாம போல. பேசாம இருக்கிறதுக்கா வந்தோம்? இப்ப பாரு. ஹலோ பாக்குறா மாப்பிள, பாருல அவள. இல்ல சும்மா இருக்க மாட்டியா? நான் பாத்துக்கல. மாப்பிள பார்த்தான் இருக்கேன். இல்ல வந்துட்ட? இல்ல மாப்பிள, நான் அவகிட்ட பேசி தேவையில்லாம பிரச்சனை ஆயிட்டுனா. பிரச்சனையா? இல்ல மாப்பிள, அவசரப்பட்டு பேசி அவனை லவ் பண்ணலன்னு சொல்றேன்னா அப்புறம் அதை என்னால் தாங்கிக்க முடியாதுல்ல. அப்போ நீ இதுவரைக்கும் பேசினதே இல்லையா? இல்லை. போட்டா அவனை நம்பி சைக்கிள் எடுத்துட்டு நம்பர். மாப்பிள பேசாதல. இல்லை எங்கே போகிற? ஹலோ, யாருங்க? என்ன வேணும்? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என்னது? ஐ லவ் யூ. என்ன? நான் உன்னை லவ் பண்றேன். என்னது லவ் பண்றியா? போடா பொறுக்கி நாயே. யாரா நீ? கையறா எறா கைய எடுன்னு சொல்றல. ஆளு மூஞ்சியும் பாரு. டு தேங்க்ஸ். பொண்ணை பார்த்தமா, பிடிச்சதா, லவ்வ சொன்னமா, ரெண்டு நிமிஷத்துல ரிசல்ட் தெரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ரெண்டு வருஷமா நாக்கு தலை சைக்கிள் மிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க. இதுல பில்டப் வேற. நல்லா படிப்பாளாம், கூட உட்காந்து படிச்சாருல. டென்ஷன் ஆகாத மாப்பிள, போய் வண்டி எடுல. என்ன? சரில சரில, நான் எடுக்கிறேன். என்னடா பேரஞ்ச மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவ யாரா இருந்தாலும் சரி, யாரு குறுக்க இருந்தாலும் சரி, எங்க உசுர கொடுத்தாத அவளை உன் கூட சேர்த்து வைப்போம்ல. எவ்வளோ சேர்த்து வைப்பீங்க? அவன் பண்றான்ல அவ்வளோதான். இவன் யாருன்னே அவளுக்கு தெரியாது. ரெண்டு வருஷமா சைக்கிள் எடுத்து பஸ்ஸுக்கு பின்னாடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க பில்டப் வேற. அவகிட்ட போய் தைரியமா லவ் சொல்ல தெரியல. இவனை அவ கூட சேர்த்துக்க போறியா? போல. இல்ல பானே, என்ன அப்படி சொல்றான்? இவனை வச்சு சைக்கிள் எடுத்து பாரு, அப்ப தெரியும். அதுவும் 12 கிலோமீட்டர்ல. இல்ல லவ் ஒண்ணு சுரண்ட லாட்டரி கிடையாதுல, உடனே ரிசல்ட் தெரியிருக்கு. அப்பறம் ஃபீல் மாப்பிள. சரி சரி, ஃபீல் பண்ணாத மாப்பிள, ஃபீல் பண்ணாத. என்னல ஃபீல்? நீ வேற நெஞ்சனை கேக்கிட்டு சொன்ன வேலை செய்யல போல. சரி சரி மாப்பிள, அவன் வண்டி தான் போறேன். என்னல கார்பரேஷன்ல சேர்ந்துட்டியான்? ஊர்ல உள்ள குப்பையெல்லாம் ஓம் பேக்ல கிடக்கு. ஏல இது குப்பை இல்ல, அவள நினைவு சின்னம்ல. என்னது நினைவு சின்னமா? இது என்ன தெரியுமா? அவ 6 மாசத்துக்கு முன்னாடி மாதா கோயில் திருவிழால சாப்பிட்டு போட்ட ஐஸ்கிரீம் கப்புல. இது அவ சிவன் கோயிலுக்கு வரும்போது அவ தலையிலிருந்து விழுந்த மல்லிகை பூ. ஒத்தி விரும்பா இருப்பான் போலயா? என்னடா கன்னியாகுமரி 2009 போட்டிருக்கு. அதை டூர் போனப்ப குடிச்சதுல. அப்ப ஊர் விட்டு ஊர் போய் குப்பை பொறுக்கி இருக்க. கிண்டல் பண்ணாதுல அவளை. அப்ப நம்ம தானே சேர்த்து வைக்கணும். சரிப்பா, அதுக்கு எங்கிட்ட ஒண்ணு இல்லப்பா. சரி சரி, காசுல ஒண்ணு தரணும்னா சரகாடி. நமக்கு தேவையானது வந்துருச்சுல. கொண்டா கொண்டா கொண்டா. குடிங்கல. கரண்ட் இல்ல மாப்பிள. அடப்பாவிகளா, பேசிட்டு இருக்கும்போது பணத்தை அடிச்சிங்களாடா. அந்த காசுல வாங்க சரக்கு தான் இது. உனக்காண்டி தான் இல்ல மாப்பிள, இப்ப ஃபீல் பண்றோம். காலையில லவ்வ சொல்றோம். ஏ லவ்வ சொல்றோம் இல்ல, லவ்வ சொல்றேன். வாரமான இல்லை ஸ்கூல் வாசல் சொல்லுவோம். இல்லை ஸ்கூல் நினைக்கிறதுக்கே கேவலமாக இருக்குல்ல.
ப்ளீஸ்ல. யார்ல அவன்? ரொம்ப நேரமா நம்மளே பார்த்துருக்கா? எவனை பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு மாப்பிள்ள. கண்டுக்காதுல. இவளுக்குதான் இவ்வளவு நேரம் படம் போட்டானா? 2 ரூபா குச்சி ஐஸ் கொடுத்தாலே பின்னாடி வந்துடும், 5 ரூபா சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டானே. உன் கூட சேர்ந்தவன்ல லவ் சொல்லிருப்பாங்கற. மாப்பிள இத பிரச்சனை நல்லா பண்றது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாப்பிள, நான் பாத்துக்கிறேன் வா. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, நான் உன்ன லவ் பண்றேன். கவி, ஏ கவி, நேத்து ஒரு பையன் வந்து என்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னாண்டி. நினைச்சேன்டி உன் கணத்துல இவ்வளவு பரு இருக்கும் போதே. அது சரி, பையன் எப்படி இருந்தான்? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் சுமாரா இருக்க என் பின்னாடியே வரப்ப, அழகா இருக்க உன் பின்னாடி வரமாட்டாங்களா? பசங்கன்னா அப்படிதான்டி. கையில லெட்டரோட ஸ்கூல் வாசல்ல நிக்கிறாண்டி. எனக்கு ஒரே பயமா இருக்கு, இப்ப என்னடி பண்ணலாம்? மிஸ் கிட்ட சொல்லிடலாமா? மிஸ் கிட்ட சொன்னா ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். வேற ஏதாவது பண்ணலாம்டி. இன்னொரு தடவை அவன் பின்னாடி வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். பச்சை பதையில இருக்கிறதுல பேசி முடிச்சு கொஞ்சம் பாத்து பண்ணுப்பா. அந்த இடத்த தான் பூங்காக்குன்னு ஒதுக்கிட்டாங்களாண்ணா, அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல நான் ஒண்ணு பண்ண முடியாது. இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச என்கிட்ட வராதிங்க. அப்படின்னா என் பணத்துக்கு என்ன வழி? அந்த பணத்தை கொடுத்து போய் கேளுங்க, அது உங்க பிரச்சனை சார், என்கிட்ட பேசி ஒன்னாகாது. ஏன் சார் இதை ஒண்ணு மட்டும் முடிச்சுக்கிடும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதானே, கிளம்புங்க நீங்க. எனக்காக சார், சாரி சார், இதெல்லாம் தீர்ற பிரச்சனை கிடையாது. இதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, கிளம்புங்க. பரவாயில்ல, பார்த்துல வாப்பில. கண்ணாடி ஆளையும் பாரு, பெரிய அமீர் கான். திட்டதா மாப்பிள்ள? அவன் அவன் ஆள் சைகை காட்டுச்சுன்னா எல்லாரும் அமீர் கான் தான். தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்பிள்ள வரா, நீ பின்னாடி மாப்பிள்ள, பிரச்சனை இருப்பதுல நான் பாத்துக்கிறேன் வாழ. தைரியம் இல்லாத உனக்கு இதுல லவ். முதல்ல அங்க பாருல யாரு போறான்னு. ஜஸ்ட் மிஸ் எஸ்ஐ பார்த்திருந்தானா, அவ்வளவுதான், இங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். நீ வேலைக்காக மாட்டே, இங்க யாராச்சும் வந்துட்டே தான் இருப்பாங்க. நாளைக்கு பஸ் இறங்க இடத்துல கொடுக்குறோம். என்ன மாப்பிள்ள இன்னும் அவ்வளோ காணும்? இதுக்கு தான் டீ கட்டி இருக்கலாம் சொன்னேன். சரி
வேலை டீ கடைக்கு போவோம். பார்த்தனே ஸ்கூல் பிள்ளைங்களா போகுது. மாப்ள நம்ம லேட்ல எல்லாரும் உள்ள போயிட்டாலு. எங்கடி இருக்கான் எங்க மாப்ள? என்னல ஸ்கூல் பிள்ளைங்க கும்பல நம்மள பார்த்து வருது. ஒருவேளை டீ குடிக்க வருவாங்களோ. ரெண்டு விதத்துல எவன்டி இவந்தா? ஏல உனக்கு என்ன மனசுல பெரிய மண்மதன் நினைப்போ? யார நீ? உனக்கு என்ன தெரியல சொல்ல. நீ யாரு? ஏன் எது கேக்குற? நீ தான சொன்ன அன்னைக்கு ரோட்ல ஸ்கூட்டி நிறுத்தி உன்னை பிடிச்சிருக்க உன்னை லவ் பண்றேன்னு இவந்தாண்டி சொன்னா. முழிக்கிற முழிய பாரு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்றேன். ஓ புடா பொறுக்கி நாயே. யாரா நீ? கையடா. அன்னைக்கு இவனும் தாண்டி கூட இருந்தா. நீ யாரல? நேற்று காலையில லெட்டரோட ஸ்கூலுக்கே வந்துட்டான். இப்பவும் அதுக்கு தான் வந்திருக்கான். கொஞ்சம் கலரா இருந்தா பிள்ளைய பின்னாடி வந்துடும் நினைப்போம். உனக்கு ஆளையும் முகரையும் பாரு. என்ன சிரிக்க? போலீஸ்க்கு போன் பண்ணு வையேன். ஈஃப்டி சிங்ல உள்ளதுல பிசுனை எடுத்துருவாங்க. பிசுனா? என்ன மாப்ள ரூட் மாறுது. எஸ்கேப் இல்லல. என்னல நான் சொல்லிட்டே இருக்க நீ இவளே பாத்துட்டு இருக்க. நீ உத வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏல ஓண்டதன சொல்றேன். ஐயையா என்னமா நீ ஆம்பளை பையன்ட்ட போய் மல்லிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போமா? எல்லாம் உம்மாலதாயா? ஸ்கூலுக்கு முன்னாடி டீ கடையை போட்டுட்டு பொறுக்கி பசங்களும் தம்மு டீன்னு சொல்லிட்டு மணிக்கணக்கா நிக்காங்க. ஒன்னே முதல்ல மாட்டி விடணும். தம்பி கடைய காலி பண்ணி வச்சிடாங்க. போங்கப்பா. இனிமே இவ பின்னாடி உனைய பார்த்தேன் நான் ட்ரேஸ் போறதுக்காரி. ஞாபகம் வச்சுக்கோ. வாடி. திசை மாறி போகுதே. எனக்குள்ளே எனக்குள்ளே என்னமோ நடக்குது நடக்குது. எனது உள் கூறுகள் அனைத்து முன்னே நோக்கி நகருது. என்னமாப்ல நாம ரூட்ல போனா அது ரூட்ல போகுது. ஒன்னும் சரியில்லையே. இப்பதான ரூட்டே கிளியரா இருக்கு. என்னடா சொல்ற? சும்மா தான் சொன்னேன். ஆனா கரெக்டான பொண்ணு தான சொல்லியிருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. பொம்பளை புள்ளையில அவளுக மானகடி கிளி கிளிக்கிறாளுக. உனக்கு மனசு சந்தோஷமா இருக்கா? ஆனதாய் போச்சு. இதெல்லாம் சகஜம்ல. வாழ் வரா மாப்ள. மாப்ள தனியா வேற வரா. போய் கொடுத்துடல. இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காது. போய் குள்ள. இன்னைக்கு எனக்கு பர்த்டே. சாக்லேட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க. பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இந்த கார்டை உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துறீங்களா? சூப்பர் மாப்ள. எவ்வளவு தூரம் சைக்கிள்ல உங்களை வேற பின்னாடி வச்சுக்கிட்டு பஸ் ஸ்பீடுக்கு ஃபாலோ பண்ணி வந்தாரு. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கே சொல்லலான்னு தான் இருந்தேன். என் பர்த்டே அன்னைக்கு சொல்லலான்னா இப்ப சொல்றேன். இந்த கார்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு என் லவ் சொல்லிடுங்க. ஒரு நாள் தானே வந்தான். நான் ரெண்டு வருஷமா அலைஞ்சனே. அவரை நேர்ல பார்த்து பேச தயக்கமா இருக்கு. அதான் உங்ககிட்ட கொடுத்து கொடுக்க சொல்றேன். ஹலோ, அவரோட நம்பர் கிடைக்குமா? 9677450. தேங்க்ஸ். மாப்பிள என்னவோ நினைச்சேன். அசத்திட்டான். என்ன மரியாதையான பொண்ணுல.
லவ்வரோட ஃப்ரெண்டுகளை ஒரே காரணத்துக்காக எனக்கு சாக்லேட்டும் கொடுத்து பை சொல்லிட்டு போற பாத்தியா? உன் லவ் சக்சஸ் ஆனதுக்கு நான் பாட்டி வைக்கல, கலக்க மாப்பிள. கலங்க வச்சுட்டு கலக்கு நான் சொல்றேன். நானும் லவ் சக்சஸ் ஆனதுக்கு நீ பாட்டி கொடுக்குற மாப்பிள ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. பேசுறதான் தயனால, ஆனா லவ் ஒரே நாள் முடிச்சு மாப்பிள. சூப்பர்ல முடிஞ்சதுடா, முடிஞ்சது ஒரே நாள் முடிஞ்சது. தெரச்சிட்ட மாப்பிள. மாப்பிள மாலை எப்படி மாப்பிள? ஃப்ரெண்டோட லவரை பத்தி பேசக்கூடாது, ஆனால் நீ கேட்ட. சொல்லு மாப்பிள. மாப்பிள உண்மையிலேயே மாப்பிள? ஆமா மாப்பிள. நம்ம கூட சுத்த மாட்டேங்குது. லேய் அவன் அழைஞ்சது எனக்கு தானே தெரியும். நான் கொடுத்த அமிச்ச கிரீட்டிங் கார்டு பிடிச்சிருக்கா? மாப்பிள இன்சூரன்ஸ் கம்பெனில ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன்ல. ஹலோ, நான் உங்களை லவ் பண்றேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? நீத்தின் பர்த்டே. உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொல்லலையா? நீ பிறந்தா என்ன பொறக்காட்டி எனக்கு என்னடி? என்ன இப்படி பேசுறீங்க? நான் அப்படிதான்டி பேசுவேன். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? நான் தண்ணில இருக்கேன். என்ன தண்ணி அடிப்பீங்களா? ஆமாண்டி, ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிப்பேன், அப்படியே லாஜுக்கும் போவேன். உனக்கு என்னடி? என்ன சர்வீஸ் கால் இவ்வளவு நேரம் கழிச்சு போற போனக்குள்ள? ஹலோ, என்னங்க உங்க ஃப்ரெண்ட் இப்படி தப்பா பேசுறாங்க? தப்பா பேசாம 1000 ரூபாய் செலவு பண்ணி மாப்பிளோட ஃபிகர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் செம்ம ஃபிகர் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். நடுவுல போனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு கொஞ்சம் இல்ல திட்டு மாப்பிள. ஹலோ, இல்ல சொல்றாச்சு மாப்பிள, போதை இறங்கிட்டுல சரக்கு வாங்க சொல்லல. வாங்கிடுவான். நீ உலவையில இனி டிடி எழுதுல. ஹலோ. ஏய் பானை. என்னது அப்பா? பானை, ஜெயம் பேசுறேன். யாருங்க போன்ல? கலெக்டர். அந்த நாயை எழுப்பி விடுறது, எப்பயே பார்த்தா பானை வியாபாரம், இன்னும் விட மாட்டாங்க. எல்லா சேகரு, எல்லா சேகரு, எந்திரல எந்திரல. என்னம்மா கலெக்டர் கூப்பிடுறாருல? கலெக்டரா? போய் பேசு. என்னம்மா சொல்ற? எந்திரிச்சு போய் பேசல. போமா நீ வேற. ஹலோ மாப்பிள. அவ பேர்ல அதான் இல்ல, ஸ்கூல்ல திட்டினா இல்ல. இல்ல, 2 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ பேர் எனக்கு தெரியாது. பேர் கேட்க நேரத்தை பேர் வெயில போன. ஏ மாப்பிள, மாப்பிள நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்பாம விட மாட்டோம் போல இருக்கே. இல்ல மாப்பிள. ஹலோ, கலெக்டர் என்ன சொன்னாங்க? பேரை கேட்டாரு. நீ என்ன சொன்ன? பானசேகர்னு சொன்ன. பெசாம போய் படுமா, கடுப்புல கிளப்பி. கலெக்டர் என்ன சொன்னாரும் சொல்ல மாட்டேங்க. வாலா ஜெயா, என்ன காலையில வந்திருக்க? சேகர் பக்கத்தாமா தோற தூங்கிட்டு இருக்காரு, போய் எழுப்பு. சரிம்மா. லவ் பண்ண இருந்துட்டு எப்படி தூக்கம் வருது உனக்கு? பண ஏய் பண இந்த காலையிலயே வாழ வாழ போய் பாப்பா. சேகருக்கு போன் பண்ணார் தெரியுமா? ஆமா அதான் வேலை விஷயமா, கலெக்டர் தான் பார்க்க போறேன். போமா, இந்த வேலையாவது ஒழுங்கா செய். நீ போல மாப்பிள்ள துப்பிட்டு போற. ஊடு இல்ல நது ஊடலப்பா, லவ்னா அப்படி இப்படிதான் இருக்கும். சரிவா, டப்ஸ் மறுபடியும் போயிடலாமா? இருல, வந்ததே வந்துட்டோம், நம்ம டீக்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். அவரும் முக்கியம் இல்ல. நேற்று நடந்தது வருத்தப்பட்டுருப்பாரு. ஏ டீ கடையா? நீ வேணா போயிட்டு வா, நான் வரல. போ, நான் போறேன். ஐயோ பேஸ்புத்து கறி கூட்டம் மாத்துவோம். ஓ எனக்குள்ளே எனக்குள்ளே என்னமோ நடக்குது நடக்குது, எனது உள் கூறுகள் அனைத்து முன்னே நோக்கி நகருது.
இந்த பூமியில் எந்தன் கால்கள் நழுவுதே, உன் சுவாச காற்றிலே என் உயிரும் வாழுதே. நீ செல்லும் பாதையெல்லாம் என் கால்கள் தேடுதே. ஏ பில் டூப்ளிகேட்டே, ஒரிஜினல் பில் லேக்கான, தம்பி காடி தோடுங்க. ஒரிஜினல் பில் தான் சார் இது, வழக்கமா குடுக்கறது தான். யார் வண்டி தெரியுமில்ல? அண்ணாச்சி வண்டி. யார் வண்டி அந்த அண்ணன்? ஒரிஜினல் பில் லேக்கான, தம்பி காடி தோடுங்க. நமஸ்தே சார். யா ப்ராப்ளம்? பில் டிக் நே சார், இஸ்லே வோ ப்ராப்ளம் கர்த்தா ஹே சார். பில் டிக் நே தோ கிளியரன்ஸ் மத் தோ, குச் பி வோ, ஆஃபீஸ் மே ஆக்தர் தேக் தோனோ. ஜி சார். அண்ணாச்சி பில்லு கிளியர் ஆகலன்னு டிராபிக் மேனேஜர் வண்டி அனுப்ப மாட்டான். அண்ணாச்சி வண்டி யாருன்னு சொன்னியா? சொல்லிட்டு அண்ணாச்சி. ஆபீசர் பக்கத்துல இருக்காரா? அவன் இப்பதான் கார்ல போறான். என்னல ஏடிஎம் போய் அவன் பேசிக்கிட்டு இருக்க, கால கேட்டு வச்சுக்கோ, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடுறான், அப்புறம் ஒரு சரக்கு வெளியெடுக்க முடியாது. சரி நீ அவர் ஆபீஸ் போ, நான் பேசிக்கிறேன். ஏன் மாப்பிள்ள செக்யூரிட்டி விஷயத்தெல்லாம் தலையிட்டு இருக்கீங்க? இல்ல மச்சான், நாம ஸ்ட்ரிக்டா இல்லனா தப்பான விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும். வாங்க மச்சான், இந்த வருஷம் சீசனுக்கு ஃபேமிலியோட குற்றாலம் போறோம். கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி வாய்தா வாங்கிடாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா மாப்பிள்ள. ஆமா இப்படித்தான் சொல்லுவீங்க, ஆனா கடைசியா வரமாட்டீங்க. காயல் பட்டினத்தில் இளம் பெண் கடத்தல், இது என் கேஸ் தான். இந்த பொண்ணு கட்டிக்கிட்டாயிருக்கான. இத பாருங்க, இந்த ஒரு தடவை தான், இனிமே பேப்பர்லாம் ஒழுங்கா இருந்தா தான் லாரி வெளியில வரும். புரிஞ்சுதுங்களா? சரிங்க சார். அண்ணாச்சி நமக்கு வேண்டியவர் தான், எல்லாம் சரியா இருக்கும், நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நம்ம சுந்தருக்கு செலக்ஷன் ஆர்டர் வந்திருக்கு. வெரி குட், சுந்தருக்கு செலக்ஷன் ஆர்டர் வந்திருக்கான். சரி, அவனுக்கு கங்கிராட் சொல்லிடு. சரிங்க. பாப்பா என்ன பண்றா? அதானே உடனே பாப்பாவை கேட்டுருவீங்களே. இதோ இங்கதான் இருக்கா, குடுக்கறேன், வாடி. சொல்லுங்கப்பா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டு படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. வெரி குட், படி, நல்லா படி. ஒரு நிமிஷம்மா, உங்க மாமா பேசணுமா? எப்படி இருக்க தானோ? போன சண்டே ஏன் வரல? போன சண்டே ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன், அடுத்த சண்டே கண்டிப்பா வந்து பாக்குறேன். என்ன, கொஞ்சம் சுந்தர் கிட்ட போன குடுமா. மூடிட்டு வந்துருக்கானுங்க. உன்னையே பாத்துட்டு இருக்காண்டி. தெரியும், கண்டுக்காம சாப்பிடு. ஆர்டர் ப்ளீஸ் சார். ரெண்டு பரோட்டா. இங்க பரோட்டா இல்ல சார், பீஸா, பர்கர், பாப்கார்ன், சிக்கன். என்ன மாப்ள புரியற மாதிரி ஒண்ணுமே இல்ல, நம்ம ஊரிங்க கிடைச்சானுல. ரெண்டு லெமன் ஜூஸ். ஓகே. ஏய் நீ வேணா ஜூஸ் குடி. ஒரு நிமிஷம் இருங்க. 50 35 110 107 இதுதான் சிக்கன் பர்கர் காம்போ. இதல ஒன்னு கொடுங்க. ஓகே, சீக்கிரம் மாப்ள. ரவ்வா? ஆமா. சொல்லிட்டியா? இல்ல. யா சொல்ல வேண்டியதுன்னு நாம ஏதா பேசி அவ மாட்டேன்னு சொல்லிட்டானா? லவ்ல எல்லாம் எடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்க கூடாது. முதல்ல லுக் விடணும், அப்புறம் இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தாமல பேசணும், அப்பதாம்ல ஒர்க் அவுட் ஆகும்.
சத்தான நானும் சொன்னேன். அளவை ஊத்தி முடிட்டு உழவுக்கு விளக்கம் குடியா? மூடிக்கிட்டு சாப்பிடல. எனக்கு ரெண்டு மட்டன் பர்கர், உங்களுக்கு என்ன சொல்லிக்கலாம்? கரெக்ட் மூணு பாதையெல்லாம் என் கால்கள் தேடுதே. காசு குடுத்து போல. சரி பைடி, ஓகே பைடி. சொல்லுமா இப்படி தாட்டில் விட்டு போயிட்டானே. ஹலோ, யார தேடுற? இவ்ளையா? அப்ப பின்னாடியே வர ஃபாலோ பண்றியா? ஆமா, லவ் பண்ணா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னது, லவ் பண்றியா? வாடி போலாம். தேங்க்ஸ்ல. ஆ, தெரில. இல்லை மாப்பிள, என்னில் இப்படி பண்ணிட்டேன். பயலுக்கு ஆட்டி காசு இல்லை. பிள்ளைகளை பார்த்தேன்னா பயல கழட்டி விட்டு இல்லை. நீ தானே சொன்ன அவ்வளோ கூட்டி சேர்க்கக்கூடாதுன்னு. ஏன்டி இங்கே நிப்பாட்ற? இப்போ வராங்களான்னு பாருடி. எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ற? ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றேன். நான் உன்னை பார்த்ததே இல்ல. நீ என்ன பார்த்தது இல்ல, ஆனா ரெண்டு வருஷமா நான் உன்னை மட்டும் தான் பாக்கேன். நீ ரொம்ப தான் போய் சொல்ற. இல்ல இல்ல, என்ன பண்ற? இத பார். என்னது இது? 6 மாசத்துக்கு முன்னாடி நீ சிவன் கோயில்ல சாமி கும்பிட வந்தப்ப உன் தலையில இருந்து விழுந்த மல்லிகைப்பூ. அட பாவி. இது மாதா கோயில் அஞ்சாம் திருவிழால நீ சாப்பிட்டு போட்ட ஐஸ்கிரீம் கப்பு. இது என்னன்னு கன்னியாகுமரி 2009 போட்டிருக்கு. நீ கன்னியாகுமரி போன சிக்கிட்டான்டா. ஹே, நிஜமா கன்னியாகுமரி போனியா? ஆமாண்டி போன. உனக்கு தெரியுமா, நான் கன்னியாகுமரிக்கே போனதில்லை. அப்ப அவன் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாண்டி, ஆனா அவன் சொன்ன பொய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அசத்தும் அழகு அப்படியே நிலவு, அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு. அசத்தும் அழகு அப்படியே நிலவு, அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு. எனக்கு நேத்து வர இதயம் ஒண்ணு ஒண்ணுதான், அதையும் எடுத்துக்கிட்டு போறா அந்த பொண்ணுதான். குறும்பு சிரி
கிள்ளி பால கிள்ளி வச்சா நெஞ்சுக்குள்ளே போய் அசத்தோ வழகு அப்படியே நிலவு அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு போல மாறி போனேனே காரணம் என்ன இந்த கன்னி பெண்தானே ஓ எனக்கு ஒண்ணு கடவுளிடம் எதுவும் நான் கேட்டதில்லை இனிமே இவளத்தா என்று கேட்பேனே ஓ எப்படி சொல்வது என்னத்தை சொல்வது வார்த்தை போதவில்லை அட இப்படி ஒருத்தி கிடைச்ச பிறகு மூச்சு தேவையில்லை முழுக்கும் போவுக்கும் மத்தியில் தான் இந்த கார வாழ்க்கை அசத்தும் அழகு அப்படியே நிலவு அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு வெட்டியதே பணம் கையில் எட்டியதே என்னை விட்டு என் நிழலும் எங்கோ போகிறதே ஒரு புன்னகை எனக்கு அனுப்பி வைத்தால் காற்று மீதினிலே நான் விண்ணக மலக்கும் பறவையானேன் பார்த்த போதினிலே இனி இன்னொரு பிறவி எனக்கு வேணா ஒன்னே போதும் அப்பா அசத்தும் வழகு அப்படியே நிலவு அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு அசத்தும் வழகு அப்படியே நிலவு அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு எனக்கு நேத்து வர இதயம் ஒன்னே ஒண்ணுதான் அதையும் எடுத்துக்கிட்டு போராண்ட பொண்ணுதான் குறும்பு சிரிப்பாலே கிள்ளி வச்சா நெஞ்சுக்குள்ளே போய் தன்னா நானே தன்னா நானே தன்னா நானே தன்னா நானே தனு அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்றானா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது மிஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது Thank you.
மேடம். எஸ், மே ஐ கோ டு அவுட்சைட் மேடம்? கோ கோ. சொல்லுதனா, உன்னை யாரும் ஃபோன் எல்லாம் வாங்கி தர சொன்னா? சாரி தனா, உன் கூட பேசின போல தோணுச்சு, என்னால உன் கூட பேசாம இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அம்மா, நீ எங்க இருந்து பேசுற? எங்க இருந்தா? மைசூர் பேலஸ்ல இருந்து. பாத்ரூம்ல இருந்து தான். சரி, என்ன விஷயம் சொல்லு. சாயந்தரம் எங்கயாவது மீட் பண்ணலாமா? பாக்கலாம். ப்ளீஸ் தனோ, கண்டிப்பா மீட் பண்ணணும் தனோ. நான் தான் சொல்றேன்னு சொன்னல, இப்ப போன வை, நான் கிளாஸ்க்கு போகணும். ப்ளீஸ் தனோ, ப்ளீஸ் தனோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடி இன்னொரு சல்ல காணோம்? அங்கதான் இருக்கும் பாருங்க. இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல, இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி பாருங்க. கால் பண்ணிட்டு தான் இருக்கேன், நாட் ரிசெப்ஷன் வருது. இங்க இல்லனா ஆபீஸ்ல கடையில எங்கயா விட்டுருக்க போறீங்க? நான் பாத்துக்கறேன். என்ன தோர, காலையில எங்க வெளியில போயிட்டு வரீங்க? அது நீ முன்னாடி எல்லாம் எழுந்திருக்க 9:10 ஆகும், இப்பெல்லாம் ஒரே அதிசயமா இருக்கு. ஏலே, உங்க அண்ணன் செல்ல பாத்தியா? இல்ல நீ, அது ஏன்டி அவன் போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் எங்கயாவது வச்சிருப்பேன், பாத்து எடுத்துக்கறேன். தம்பி கிட்ட மட்டும் எதுவும் கேட்டுற கூடாது. என்ன மணங்கற? இல்ல, வெளிய யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. வாங்க சார், சொல்லுங்க சார். தம்பி, அந்த இடத்து பிரச்சனை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. தம்பி, என்ன சார் அனுசரிச்சு? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு தெரியுமா? போய் பணத்தை கொடுத்த வாங்க கூடிய வழியே பாருங்க. தம்பி, நீங்க தான் எப்படியாவது ரெக்கார்ட் எல்லாம் பூங்காக்கு தான் கரெக்டா இருக்கு, இதை ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை உள்ள எழுது போடாங்க. அம்மா, நீ யாரும் கொஞ்சம் பால் செய்ய சொல்லுமா? அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவர் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். சாயந்தரம் எங்கேயாவது மீட் பண்ணலாமா? ப்ளீஸ் தானோ, கண்டிப்பாக மீட் பண்ண தானோ. ப்ளீஸ் தானோ, ப்ளீஸ் தானோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இமீடியட்லி ஃப்ரெண்ட் வந்துருக்காங்க, அப்படியே பில்லு கொடுத்துருங்க, நான் பணத்தை அமுச்சு விட்டுருவேன். போன வர மாதிரி லேட்டாக. போல ரொம்ப முக்கியம். டயர் போடுமா? ஏய், பஞ்சர் நினைக்கல, வண்டி நிப்பாட்டல. இலே, வண்டி பஞ்சரா? திமிர் எடுத்து போனா இப்படி தாளே, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நடுத்தெருவுல தானே நிக்கணும். யாருகிட்ட பெரிய இவரு? போப்போ, உங்களுக்காக டயர் தான் பஞ்சர் ஆச்சு, ஆனா உனக்கு நாளைக்கு மார்னிங் வெளியே எங்கேயாவது போகலாம். சொல்லுதனோ? சரி, நான் வீட்டில இருந்து கிளம்பிட்டேன், இன்னும் ஹாஃப் அன் அவர்ல நீ ரோஜ் பார்க்குக்கு வந்துற. ஆ, வந்துருந்தனோ. Yeah.
நெஞ்சி முள்ள பச்சா கூட உற்சாகமாடுறனே ஏழை உள்ள என்ன உள்ள செஞ்ச மெல்ல பாதை இல்லாத சத்துல ஓடுறனே ஒன்னும் புரியவில்லை ஐயையோ இத நம்ப முடியவில்லை கண்கள் இமைக்கவில்லை எனக்கு இன்று கால்கள் தரையில் இல்லை பயணிக்கும் நேரம் என் நெஞ்சின் பயம் எல்லாம் தீரும் உன் பேரை உச்சரிக்கும் நேரம் உள்ளத்தில் வெள்ளம் ஒன்று பாயும் உள்ள நெஞ்சுக்குள்ள நெருஞ்சி முள்ள வச்சா கூட உற்சாகமாக ஆடுகிறேன் உள்ள என்ன உள்ள செஞ்ச மெல்ல பாதா இல்லாத சத்துல ஓடுகிறேன் உனக்காக செய்ய தோணுது தோணுது என்னிடலும் கூடத்தான் உன்னிடல தேடுது தேடுது நீ இல்லாத நேரம் தான் உன்னை எண்ணி வாடுது தேடுது உந்தன் வாசல் பார்க்கும் போது எந்த கால்கள் துள்ளும் துள்ளும் மூடி வைத்த ஜன்னல் கண்டா எந்த கண்கள் கோபம் கொள்ளும் கோபப்பட வேண்டும் சரி நான் அப்புறம் பேசுறேன் ஐயா பொண்ணே மையனே பார்க்க ஏதாவது சந்தேகமா இருக்கு எங்க இருந்து வரீங்க ஆத்தூர்ல இருந்து லைசன்ஸ் இருக்கா இருக்கு என்னங்க சார் கரெக்டா இருக்கு சார் இது யாரு உன் தங்கச்சியா என்னம்மா இல்ல சார் அந்த பேக்கை செக் பண்ணுமா
ஸ்கூல் போணும் சார். என்ன ஸ்கூல்ல படிக்கிறியா? யோ ஸ்டேஷனுக்கு போன போட்டு இன்னைக்கு ஓடி போன கேஸ் காணாம போன கேஸ் ஏதாவது வந்துச்சான்னு கேளியா? சரி சார் 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 பேசிக்கலாம் சார் ப்ளீஸ் சார். என்னெல்லாம் பேசிக்கலாம்? என்ன தள்ளிட்டு வந்தியா? எந்த லாஜில் ரூம் போட்ட சார்? அப்படிலாம் என்ன சார், தப்பா பேசாதீங்க. என்னது படிக்கிற பொண்ணு சார், வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். வேணாம் சார், கோபப்படாதீங்க சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அனுப்பிடுங்க சார். நான் வேணா இருக்கேன் சார். ஏன் அவளும் வந்தால? ஏமா வண்டியில் ஏத்தமா சார். சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி வாங்க. ஓ சொல்கிறேன்ல, ஓ ரெண்டு பின்னாடி ஏறி வாயா சார். சார் 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 ப்ளீஸ் சார் சார். ஓகே சார். அந்த பொண்ணு கீழே இருக்குமா? சரி சார். இறங்குமா? வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? என்ட்ரன்ஸ் கோச்சிங்ல சொன்னேன். வீட்ல பிள்ளை படிக்குதுன்னு நினைச்சு அனுப்புனா கண்ட பயலோட ஊர் சுத்திட்டு இருக்க. இதுல ஆத்தூர்னு வர போய் சொல்றீங்க. ஸ்கூல்லையும் வீட்லயும் சொல்லலாம் தான் நினைச்சேன். சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? படிப்பு கெட்ட கூடாதுன்னு தான் விடுறேன். கண்ணத்தோட கண்ணத்தோட சரி போ, ஒழுங்கா பஸ் ஏறி வீட்டுக்கு போயிச்சாரு. ஃபைல வச்சிரு. ஓகே சார். ஆ சொல்லியா, உன் கேஸ் இன்னும் என் டேபிளுக்கு வரல. சார் அதை பற்றி பேச வரல. தனலட்சுமிங்கிறது யாரு? ஏன் நம்ம வீட்டு பொண்ணுதா? அதான் செக் பண்ணும்போது உங்கள் பொண்ணு ஐடி கார்டில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள் மச்சான் பேர் வந்தது. அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, அந்த பையன்கிட்ட ஹாஷா எதுவும் நடந்துக்க வேண்டாம். சரி சார். யார் என்னன்னு விசாரிச்சுட்டு அனுப்பிச்சு விட்ருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்குறேன், வச்சிடறேன் சார். நீ எந்த ஏரியா? கீழசமபுரம் சார். கீழசமபுரத்தில் யாரு யாருன்னு கேட்குறேன்ல? அசோக், ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷன். அசோக்கு அவன் முன்னாடி கூட கவுன்சிலராக இருக்காங்களா சார்? வீட்டில் அண்ணன்ட்டு வேறையாட்டியும் சொல்லிடாதீங்க சார். இன்னொரு தடவை அந்த பொண்ணு முன்னாடி பார்த்தேன், பார்த்த இடத்துல தோலை உரிச்சிருவேன். போல கோயில் அர்ச்சனை பண்ண பிரசாதம் வந்திருக்கு, எடுத்துக்கோ.
மா தள்ளுங்க மா. இருடா இவன் ஒத்த. மா தண்ணி கொடுங்க. ஆமாடா உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கு. ஹலோ தனோ, அழகு தனோ, ப்ளீஸ் எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்க. ஏதாவது ப்ராப்ளமா? வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தான் எதை பார்த்தாலும் யார் பேசினாலும் ரொம்ப பயமா இருக்கு. அழகு தனோ சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். தனோ ஐ லவ் யூ. ஆமாயா, நேரா கோர்ட்டுக்கு வந்துரு, நான் அங்க வந்துடுறேன். வாங்க மாமா. ஒரு நிமிஷம். என்ன தனோ, ஸ்கூல் கிளம்பியாச்சா? ஆமா மாமா, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நல்லபடியா எழுதிட்டு வாமா. தேங்க்ஸ் மாமா. நல்லா படி. அது சரி, தனத்துக்கு இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா அண்ணே. நேத்து என்ன எக்ஸாம்? நேத்துக்கு எக்ஸாம் இல்லண்ணே, என்ட்ரன்ஸ் ட்ரைனிங்காக போயிட்டு வந்தா. என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் எங்க? திருச்செந்தூர்லயா? உன் பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்லி பாக்குறது இல்ல? யாரோ ஒரு பையனோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா, அது தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது, வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. அதானே இது லேட்டா வந்தாளா? டேய் நீ சும்மா. ஆமா மாப்ள, நம்ம பொண்ணு யாரோ ஒரு பையனோட திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கா. நல்ல வேலை, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்ங்கிறதுனால எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னான். அவசரப்படுறதுக்கும் இது சமயம் இல்ல. ஏன்னா இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நாம அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போய் அது தப்பா தான் முடியும். ஆமா, அவளுக்கு எக்ஸாம் எப்ப முடியுது? இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னு. முதல்ல எக்ஸாம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப இத அப்படியே விட சொல்றீங்களா? இந்த விஷயத்தை பத்தி யாரும் அவகிட்ட தெரிஞ்சுகிட்ட மாதிரி காட்டிக்க வேண்டாம். ஆனா அவளை கவனமா வாட்ச் பண்ணுங்க. இப்ப ஏதாவது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அது அவ படிப்பை தான் பாதிக்கும். பையன் யாரு என்னன்னு விசாரிச்சிட்டேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாப்ள கவலைப்படாதீங்க, சரியாயிரும். ம், வரேன் பாத்துக்க. தம்பி, ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட சேர்த்துக்கிட்டு ஆத்திரத்துல எதுவும் தப்பா நடந்துக்காத, பொறுமையாயிரு. நேத்து போலீஸ் ஜீப்ல ஏத்துனதோ எப்படி இருந்துச்சு தெரியுமா? செத்தட்ல போல இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் ஒருவேளை ஸ்கூல்ல சொல்லியிருந்தா என்னெல்லாம் என்ன ஆயிருக்கும்? நைட்டு பூரா என்னால தூங்கவே முடியல. வீட்டுல யாராவது ஏதாவது பேசினா என்ன பத்தியே பேசுற மாதிரி இருக்கு. எக்ஸாம்க்கு என்னால சரியா படிக்க கூட முடியல. பயப்படாதனோ, தப்பா எதுவும் ஆகுது. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம மீட் பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். எக்ஸாம் நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். வாங்க சார்.
நான் வந்து தெரியும் சார், உள்ளவாங்க. அப்பா சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு, பேர் விஜயகுமார். வணக்கங்க. வாங்க ஐயா உட்காருங்க. உட்காருங்க சார். லதா சார் என் ஒய்ஃப். வாங்க சார். வணக்கம்மா. சார் என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. என்ன சார், என்ன விஷயம், பெரியவங்க வந்துருக்கீங்க, எங்கள் ஏரியாவில் ஏதாவது? நேராக விஷயத்துக்கே வரேன். ஜெயாங்கிறது என் தம்பி தான். ஸ்கூலில் படிக்கிற என் தங்கச்சி பொண்ணு பின்னாடி உங்கள் தம்பி சுற்றுறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, இந்த வயசில் பசங்கள்லாம் அப்படி தான், இதெல்லாம் சகஜம்தான். எதுக்கு நான் இவ்வளோ தூரம் உங்கள் வீடு தேடி வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னா, ரெண்டு பேரும் வெளியில் சுற்றுற அளவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காங்க. ஆத்தூர் பாலத்துக்கிட்ட போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. இதை ஆரம்பத்திலே தடுத்துடணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லதில்லை. எல்லாரும் அசிங்கப்பட்டு நிற்கிறத விட முதல்லையே திருத்திட்டோம்னா நல்லது. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, ஏதோ பெரியவங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். வீடு தேடிதான் சொல்கிறீங்க, என் தம்பியை கண்டிச்சு வைக்கிறேன் சார். இனிமேல் எந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்குறேன். ரொம்ப நன்றி தம்பி. நான் வரேன். வாங்க சார். வரேம்மா. வரேன். வாங்க. இல்ல ஜெயா, எல்லாத்தையும் டீ சொல்லு. அண்ணே ஆறு டீ. என்ன தம்பி, இன்னைக்கு கடைசி நாள், கரெக்டா வந்துட்டீங்களே. முதல்ல உங்க கையில உள்ள என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்க வேணா கிளம்பிடுறோம். ஆமா போஜனா போக போறீங்க. இவனுக்கு லவ் ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் ஒரு உழைப்பு உழைக்கணும் மாப்ள. ஏய் தனோ, இன்னைக்கு கடைசி நாள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயா சாப்பிடலாம்? ம், சரி. எங்க போலாம்? எல்லாரும் சுகம் ஹோட்டல் போலாம். ஆ போலாம் போலாம். சுகம் ஹோட்டல் தானே போறோம். இதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி வேலை வச்சு பாத்தீங்க. கேவலம் பாயிரலாம் கை விடுற வேலை செய்யலாம். நீங்க சப்ளை பில் கொடுக்காம கேண்டி விட்டு போய்ட்டான். எது வேணாலும் சாப்பிடு, பில் நான் கொடுக்கறேன். எங்களுக்குனா பில் கொடுக்காம போயிருவா, அவங்களுக்குனா எது வேணாலும் சாப்பிடா. நீங்க சாப்பிடுற மாப்ள. சரி மாப்ள, அப்புறம் பாப்போம். ஏ மேல வந்து சாப்பிட்டு போங்களே. எதுக்குல, அவங்களுக்கு பில்ல கொடுத்துட்டு எங்களை கோத்துட்டு போறதுக்கா? போல வா மாப்ள, போலாம். ஏற்கனவே உன்னால பட்டது போதும். பில்ல கொடுத்த பிறகு பரிசத்துறோம். என்ன வாங்கல வாங்கல போலாம். போல இல்ல ஏசில உட்காரலாம். வாங்கல ஓசி தானே, ஏசிக்கே போலாம். இல்ல போன வந்து திரும்ப உள்ள எங்க அண்ணன். அண்ணன் தானே, என்ன பண்ணலாம், இங்க கோழி நல்லா இருக்கும் சாப்பிடு. ஓ இருக்காரா, இதுக்கு வாங்க அண்ணன் தான் பே பண்ணும். ஐயோ அந்த டேபிள் உட்காரலாம். ஆமா பிள்ள, மாப்பிள என்ன வேணும்னாலும் சாப்பிடுங்களே, இன்னைக்கு மாப்பிள ட்ரீட் தான். என்ன வேணும் சொல்லுங்க சார். ஆறு செட் பரோட்டா, மூணு சிக்கன் கிரேவி, ரெண்டு சிக்கன் ரோல், அப்புறம் அந்த டேபிளுங்க சேர்த்து நாங்களே பில் பே பண்றோம். ஓகே சார். உங்க பசிக்கு ஏன் யாரையா? ம், சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்க, கை கழுவிட்டு வரேன். மாப்பிள எதிர் டேபிள் ஒரு சீட்டு கழுவது பாரு. இவனுக்கு கம்பிடுவானே, அரை மணி நேரம் கை கழுவாம பாரு. அரை மணி நேரம்னா வேக அழிகிற வரைக்கும் கை கழுவாம பாரு. எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? ரொம்ப நல்லா எழுதியிருக்க. ஸ்கூல் வேற முடிஞ்சிருச்சு, இனிமே உன்னை எப்படி பார்க்க போறேனே தெரியல தானோ. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம், இனிமே தான் நம்ம தினமும் பார்க்க போகிறோம்.
நிசமா தான் சொல்றியா தானோ? ஹே சத்தியமா, உன்னை பாக்குறதுக்காக தான் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். வரேன். தம்பி வாடி, எக்ஸாம் நல்லா எழுதுனியா? நல்லா எழுதிருக்கேம்மா. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு யூனிஃபார்மை மாத்திட்டு சீக்கிரமா கிளம்பு. எங்கம்மா போறோம்? சுந்தர் சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோ, சீக்கிரம். சரிங்கம்மா. அண்ணன் எங்கேயாவது ட்ரைனிங் போறானா? இல்லடி, உங்க அப்பா ஒரு வாரம் லீவ் போட்டிருக்காராம், ஊருக்கு போலான்னாரு. அதான் தாத்தா வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். போ சீக்கிரம் கிளம்பு, ரெடி ஆயிட்டு வா. போ. இல்லம்மா, நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணனும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல போய் கிளம்பு. போங்கறல்ல, போ. ஏ ரிஷிகுட்டி, என்ன பண்றீங்க? விளையாண்டு இருக்கீங்களா? இங்க வால. என்ன நீ? என்ன ஐயா, மதியம் சாப்பாட்டு கூட வரல? நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில சாப்பிட்டோம். நீ எங்க போய் சாப்பிட்டீயே? உள்ளூர்லயா வெளியூர்லயா? இங்கதான் நீ. ஏன் தோர திருச்செந்தூருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. எல்லாம் தெரியும். அந்த பொண்ணோட மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு. ரொம்ப நேரம் உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எல்லா விஷயத்தையும் பத்தியும் சொன்னாரு. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா பெரிய பதவியில இருக்கிறவங்க மாதிரி தெரியுது. ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிடாதல்ல. ஏதோ அவங்க நல்லவங்களா இருக்கிறதால பக்குவமா சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்க அண்ணனும் இனிமே எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கிறேன் வேற சொல்லியிருக்காரு. உங்க அண்ணன் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோல. எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு தம்பி. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து வராது. பார்த்து சூதானமா நடந்துக்கல. கொஞ்சம் அப்படி என்ன மாப்பிள அவசரம்? விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு மாப்பிள. நல்ல விஷயம் தான். இல்லை இதுக்கே இல்லை வருத்தப்படுற. இனிமேல் வீட்டுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை மாப்பிள. ஒரு தடவை ரெண்டு பேர் வீட்லேயும் பேசிட்டாங்கன்னு வையன், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? நீ எதுக்கும் கவலைப்படலை. கால் பண்ணால் நம்பர் நாட் இன் யூஸ் வருது மாப்பிள. ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் அவளை பார்த்து பேசணும் மாப்பிள. சரி விடல, அவளை வீட்டில் போய் பார்க்கலாம். வாழ மாப்பிள. என்ன
சரி போலாம்ல. இல்லை மாப்பிள்ளை ப்ளஸ் டூ மார்க்ஷீட் கொடுக்காங்களே, நான் வரப்ப தினத்தில் ஃப்ரெண்டை பார்த்தேன், அவளும் மார்க்ஷீட் வாங்க தான் போகிறான், தானே கண்டிப்பாக வரல, ஆளை போவோம் ஆளை. இரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துடுறேன். கூட பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, இன்னைக்கு தான் வந்த. ஏன்டா ஒரு ஃபோன் கூட பண்ணல? உனக்கு ஃபோன் பண்ணனும்னு எவ்வளவு ட்ரை பண்ண ஆனா முடியல. நீ கொடுத்த ஃபோன் என்னாச்சுனே தெரியல, அத காணோம். எனக்கு என்ன பண்றதே தெரியல. எனக்கு என்னமோ நம்ம பழகுற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியும், அழகு தானோ, எல்லாம் சரியாயிரும். பயப்படாத, தப்பா எதுவும் நடக்காது. இனி என்ன இங்க படிக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் இவன்? இவன் தானே ஜெயம்? இல்ல இதான்ல ஜெயம், சொல்ல என்ன தெரியல உனக்கு? பேஷண்டோட யாரும் வந்திருக்கா? இத பாருங்கம்மா, டூ மந்த்ஸ் பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும், பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த மருந்து எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். டாக்டர், அவனுக்கு நெக்ஸ்ட் வீக் ட்ரைனிங் இருக்கு. ரிப்ஸ் எல்லாம் அடிபட்டிருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம், கண்டிப்பா டூ மந்த்ஸ் பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும். அம்மா, அண்ணன் எப்படிமா இருக்கான்? அவன் மேல ஒண்ணு தப்பு இல்லம்மா. எவன் மேல நீ தப்பு இல்ல? எவன் மேல தப்பு இல்ல? அங்க புள்ள ஆஸ்பத்திரியில படுத்து படுக்கே கிடக்குறான். உங்க அண்ணன் ஐபிஎஸ் ஆகணுங்கிற ஆசையை நாசமாக்கி ரெண்டு மாசம் பெட்ல தள்ளிட்டு இன்னும் தினக்கு அவன் காலத்து வாங்குற அப்படி இருந்து கேக்குது உனக்கு? அவன் ஒருத்தனே போதும் எடுத்துருக்கணும்டி, உன்னை பேச தப்படி. நீ அவன் கூடயா சுத்திட்டு வருவேன், கூட பிறந்தவனும் கேட்க கூடாது, பெத்தவங்களும் கேட்க கூடாது, அப்படிதானே? அப்படி என்னமா தப்பு பண்ண? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நாங்க ஆசைப்பட்டது தப்பா? இவ்வளவு நடந்த பிறகு நீ அவனை மறக்க மாட்டேல்ல?
என்னால உன்ன மறக்க முடியாது. மறக்க முடியாது. மறக்க முடியாது. மறக்க முடியாது. உன்ன மறக்க முடியாது இல்ல? முடியாது மா. மறக்க முடியாது இல்ல? அறிவிருக்கா? பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. புள்ள அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கான். அவனுக்கு என்ன தேவையோ எடுத்து வை போ. இவ்ளே சுந்தர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிருக்கேன். சாப்பிட சொல்லுங்க. சரிங்க. என் புள்ளி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டே. அடிக்க போறியா? அடி. ஓடி உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல்ல. உள்ள போய் படு. போ. எல்லா நிம்மதியும் கெடுத்துட்டல்ல. தெரியும் இல்ல மாப்ள. இப்ப நாம அக்கறையா பேசினா கூட அவளுக்கு நாம எதிரியாதான் தெரியும். ஏன்னா வயசு அப்படி. இதை எப்படி பண்ணணுமோ அப்படி நான் பண்றேன். ஹலோ, வரவன் போடுறேன். ஹலோ சொல்லுங்க அண்ணாச்சி. ஏ, இந்த போட்டா என்னப்பா பிரச்சனை? ஒன்னும் இல்லைண்ணாச்சி. அவர் மச்சான்ட்ட இறங்கி பேசிட்டேன். என்ன பேசிட்ட? உன் தம்பி அவர் பையனை பிடிச்சி அடிச்சிருக்கேன். வீடு தேடி வந்து பேசுறவருக்கு இதான் நீ கொடுக்குற மரியாதையா? அரசியல் இருக்கோம்னு அசால்ட்டா இருந்தாதே. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. கரெக்டா பாத்து நடந்துங்க. சரிண்ணாச்சி. உன்னை பிடிச்சிருக்க போய் தான் பேசிட்டு இருக்கேன். வேற யாராவது வேற மாதிரி நடந்திருக்கும். இனிமே அந்த பொண்ணு முன்னாடி சுத்துனா அலைஞ்சான்னு உன் தம்பியை வச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா நல்லா இருக்காதே. பாத்துக்க. அப்புறம் உன் வார்டில் ரேஷன் கடைக்கு ஒரு இடம் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லு. சரிண்ணாச்சி, பாக்குறேன். என்ன பிரச்சனை? தம்பி பிரச்சனை தான் மாப்பிள்ள. நாசுக்க சொல்லி பார்த்தேன், சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, வண்டி எடு. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். கேளு, வெளில போல போலவில்ல. வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. இவ வேற சொல்லிருக்கா அதே மாதிரி இப்படி பண்ணிட்டு வந்துருக்கா? பேச்சு என்ன மரியாத கொடுக்க இல்ல? நான் கேட்டு நீ பேசாம இருக்க. ஐயோ, எங்க என்னங்க தோள பழம் வந்த பிள்ளை இப்படி அடிக்கிறீங்க? முதல்ல ஒண்ணு விழுகணும்டி. அவனு சப்போர்ட் பண்றேன். நீ மாவட்டத்துல என்ன தட்டிட்டு இருக்கான்? அந்த பொண்ணு தானே இவனை லவ் பண்றா? நீ தானே சொன்ன. நான் சொன்னாகப்பா, நான் சொன்னாகப்பான்ட்டு கூட அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினது காணாதுன்னு அவங்க அண்ணன் வேற போட்டு அடிச்சிருக்கான். என்னடா, நான் ஒண்ணு அடிக்கல. நீ அவன் தான் அடிச்சான். தங்கச்சி பின்னாடி சுத்தினா பாத்துட்டு சும்மா வரப்பான். லவ் பண்றானா? லவ் ஆனா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்ன தம்பி, நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன்ல. மனசு ரொம்ப வலிக்கல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வெறும் தம்பியாவும் மகனாவும் தான் பார்க்காங்க. எனக்குள்ள இருக்கிற மனசு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்காங்களே. எனக்கும் அந்த லவ் ஃபீலிங் புரியும்ல. இல்லல, அண்ணனே என்ன அடிச்சிட்டான். அழாதுல்ல. நமக்கு இவ்வளோ பிரச்சனை என்ன? அவளுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இப்போ அவளை பார்க்கணும். இல்லை இப்போ என்ன, நீ அவளை பார்க்கணும் அவ்வளோதானே? ம், வாழை போ. வாழை. இல்லை மாப்பிள்ள, பண்ணி வருதுல்ல.
மாப்பிளம் மட்டும் மாட்டட்டான். அப்படி பார்த்துட்டு சரி மாப்பிள. மாப்பிள நீ போல எது வேணாலும் பார்த்துக்கலாம்ல. மாப்பிள ஹார்ன் அடியில கண்டிப்பாக வெளியே வருவா. தண்ணிய போட்டு கரைச்சல் பண்றதே வேலையா போச்சு உங்களுக்கு. தேவையில்லாம சார் நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. வரேன் சார். டேய் வரடா. ஏத்தி எல்லாத்தி ஏத்தியா. இதோ வண்டி அடியா. உட்காருங்க சார். என்ன சார் பிரச்சனை வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சார்? பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி முடிச்சுட்டு அனுப்பிச்சிருங்க. சரி நடந்ததெல்லாம் விட்டுரு. இனிமேல் அந்த பிள்ளைய பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்பு. புரியுதா? உன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க எல்லாரும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. படிக்கிற பொண்ணு எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டேன்னா உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. அதெல்லாம் எழுதி தர முடியாது சார். என் உசிரே போனாலும் அவ்வளவுதான் கல்யாணம் முடிப்பேன். சொல்லிட்டே இருக்க, ஏதா பேசிட்டு இருக்க? சரிக்கு இல்ல பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம் சொன்னா கேட்க மாட்டேல. என்ன கூட்டு வந்து சேர்க்கிறீங்களா? அவளையும் கூட்டு வந்து சேருங்க சார். அவளையும் சொன்னா இங்க எல்லாத்தையும் விட்டு போயிடுறேன். கேட்டீங்களா சார்? உங்க பொண்ணை கூட்டு வந்து விசாரிக்க சொல்றான். உங்க பொண்ணு வந்து இல்லைன்னு சொல்லுமா? மாப்பிள அடிச்சிருக்கானு மாப்பிள்ள. சார் இதான் நீங்க நடத்துகிற பிரியமனுஸ்தனமா? ஏதோ வீடு தேடுவோம் சொன்னீங்கன்னு சொல்லி நானே என் தம்பியை கூப்பிட்டு கண்டிச்சேன். இப்ப ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்து அடிச்சிருக்கீங்க. அன்னைக்கு நான் வந்து சொன்னல, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் மரியாதை நடந்துட்டு இருக்கேன். நீங்க உங்க வேலையை கட்டிங்க, நான் என் வேலையை கட்டவா? ஆமா, உன் தம்பி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வீட்டுக்கு வெளியில குடிச்சிட்டு கரைச்சல் பண்ணுவான். அதையெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சார்? ஏய் கோபப்படாதப்பா, பொண்ணு பெத்தவங்க ஆத்திரத்துல அப்படிதான் பேசுவாங்க. இல்ல சார், தம்பியை கூட்டு வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருக்கீங்க, அந்த பொண்ணை கூட வந்து இப்படி பண்ணுவீங்களா? முதல்ல அந்த பொண்ணை கூட்டு வந்து விசாரிங்க, அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்ன சார் சொல்றீங்க? ஐயா அண்ணாச்சி வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணாச்சி. என்னப்பா நடக்குது? பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்கனாச்சு. பையன் வீட்டுல இருந்து பொண்ண கூட்டு வந்து விசாரிங்கன்னு சொல்றாங்க. பொண்ணும் ஆமான்னு சொல்லிட்டான்னா நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும், நம்ம தான் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியிருக்கும்.
எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? எது வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு தள்ளி வேணா போடலாம். ஆனா பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, பையன் அனுப்பிடு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே அண்ணாச்சி, அண்ணாச்சி பேசிட்டார், நீங்க கிளம்புங்க. என்ன சார், பொண்ணை ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்களா? ஆமாம். உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கூப்பிட்டு பேசி முடிப்போம். ஒருவேளை அவன் ஆமான்ட்டான்னா நாம் தான் நடத்தி வைக்கணும், பார்த்துக்கணும். இந்த பிரச்சனையை நீ தான் முடிச்சு விடணும். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புங்க. வர அண்ணாச்சி. என்னப்பா பிரச்சனையை பெருசாக்கிட்டு? இல்லை அண்ணாச்சி, அவங்க தான் எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு விஷயத்தை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஊரில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்கள் குடும்பத்து பிரச்சனை முடியும்ப்பா. உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்குமியா, கட்சியில் உனக்காக எதுனாலும் செய்யலாம்ப்பா. அவங்கள வச்சு தான் எனக்கு போர்ட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நாளை பின்ன பிரச்சனை வராமல் பார்த்துக்க. பார்த்துக்குறேன்னாச்சு. தம்பியை கூட்டு போ, கண்டிச்சு போய். நான் கிளம்புறேன். சரி. எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? இவளால சுந்தர லட்சியத்தை இழந்துட்டான். இவளை பெத்ததுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டி. நடந்தும்ப்ள இவனுக்கு வேற சொன்னா புரிய மாட்டேங்குது. நீ எதுக்கு மாப்பிள்ள கொலைப்படுற? உனக்கு நாங்க இருக்கோம்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்ல. என்னல ஆமல பாத்துக்கலாம்ல. நீ எப்படியாவது என்ன இங்க கூட்டிட்டு போயிடலாம். இங்க இருக்க முடியல. அப்படி நான் இங்க இருந்தேனா நீ என்ன போன மாதிரி பாக்க முடியும்? பேசாதனோ, தைரியமா இரு. இல்லடா, என்னால முடியல. எல்லாரும் என்ன ஆர்வரப்பா பாக்குறாங்க. என்ன இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. எப்படி எல்லாம் எனக்கு தெரியாது. காலையில 4 மணிக்கு லைட் ஹவுஸ் பீச் கிட்ட நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ வந்துடு. கூட்டிட்டு போன சொல்லி அழுறாடா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, அவளே சொல்லிட்டா இல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கோம்ல. நீ ஒண்ணு கலப்படாத மாப்பிள்ள, ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஏய் கணேஷ் வந்து நிக்கல. பாட்டு பாட்டு
கணேசா ரெண்டு நாள் வண்டி ஒன்றும் இல்லை. சரிமா அப்பள, எங்கெல்லாம் போனோம்? எடுல சொல்கிறேன். அண்ணாச்சி, அந்த பையன் இவங்க பொண்ணை கூட்டு போனது உண்மைதான். மார்க்கெட் ஸ்டாண்ட்ல தான் வண்டி எடுத்திருக்காங்க. என்னமோ உன் வீட்டு புள்ள, நம்ம கட்சிக்காரன் தான், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? எல்லாம் தேவைன்னாதான் வருவீங்க. உன் அரசியல்வாதி புத்திய காட்டிட்டல. ஏலா, அசோக் போனை போட்டு ஹோட்டல் குறை சொல்லல. அண்ணாச்சி இங்க தான் வந்துகிட்டு இருக்கான். அண்ணாச்சி, இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க தான் வளர விட்டீங்க. ஏலா, என்னல இடம் பார்த்து போடுறியா? யார் எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு தெரியாதா அவன் தம்பி எங்க போயிருப்பான்னு? கொண்டு வந்து விடுனா கொண்டு வந்து விடப்பறா. போல நீங்க ஏறல. வணக்கம் அண்ணாச்சி. எங்களை அவன் தம்பி அண்ணாச்சி, அது வந்து என்ன அண்ணன் தம்பி விளையாடுறீங்களா? நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் நடக்க நடக்கான்னு சொல்லிட்டு இப்ப முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியா இருக்கு. தப்புதான் அண்ணாச்சி, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். தம்பி கிடைச்சதும் பொண்ணை நானே கொண்டு வந்து ஒப்படைச்சிடறேன். ஏய், எனக்கு என்ன ஏதுன்னா தெரியாது. இருட்டுறதுக்குள்ள எங்க பொண்ணு வீடு வந்து சேரணும், இல்லனா அதான் கொண்டு வந்து விடுறான்னு சொல்றான்ல. யாரு அவன்? எழுத்து பேசிட்டு இருக்க. பேசிட்டு இருக்கும் போது, அசோக், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க பொண்ணு வீடு வந்து சேரணும், இல்லனா அவன் தம்பி வீடு வந்து சேர மாட்டான். அண்ணாச்சி, இதுவரைக்கும் உங்க பேச நான் மறுத்து பேசினது இல்ல. என் தம்பிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு கட்சி பதவியெல்லாம் அப்புறம் தான். பார்த்து பேசுங்க. வள போலாம். ஏய், எப்படி பேசிட்டு போகிறான் பாரு. இப்படி நேற்று வந்து பையெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துருந்தேன்னா நாளைக்கு தூத்துக்குடில அவன் தான் உனக்கு ஏற்று வந்து நிற்பான்ப்பா. அத்தையிலாச்சு, என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்? அதான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் தான் அந்த சேரு இந்த கான்ட்ராக்ட்னு கொடுத்தீ. இப்போ உங்களையே மீறி பேசிட்டு போகிறான். அண்ணாச்சி, இதெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி விட்டுறணும், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. எது நடந்தாலும் எனக்கும் கட்சிக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? இங்கே பாரு, எதை பற்றியும் கவலைப்படாத. என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் முக்கியம், புரியுதுல்ல? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு நைட்டு உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கும். தோரணங்கள் இங்கே காரணம். வாழ்க்கை சுட்டும் ராட்டினம், ரத்தம் கலந்த சூத்திரம், காரணங்கள் இங்கே தோரணம். அண்ணாச்சி, அந்த பசங்களை போலீஸ் அடிச்சு விசாரிச்சதுல குலசேகரப்பட்டினம் போயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. என்னாச்சு? இப்ப அவங்களை தேடிதான் போய்கிட்டு இருக்க அண்ணாச்சி. ஒண்ணு முக்கியம், பத்திரமா கூட்டு வந்துருங்க. தோரணங்கள் இங்கே காரணம். வாழ்க்கை சுட்டும் ராட்டினம், ரத்தம் கலந்த சூத்திரம், காரணங்கள் இங்கே தோரணம். விதியோடு ஒரு கோலம் போட.
எங்கும் ஒளி வட்டமே வஞ்சம் அங்கும் குழி வெட்டுமே ரத்தம் எங்கு எதிர்பட்டதோ புள்ளை தோரணங்கள் இங்கே காரணம் காரணங்கள் இங்கே தோரணம் வரவே இல்லை. நாசம் விழிக்க வேஷம் ஜெயிக்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது சூதாட்டம் தான் போராட்டம் தான் சுட்டும் நாட்டின வட்டம் மணிந்த நாடிய தோரணங்கள் இங்கே காரணம் வாழ்க்கை சுட்டும் நாட்டின ரத்தம் கலந்த சூத்திர காரணங்கள் இங்கே தோரணம் நீருமாறுமாக ஓடும் பாதைகள் தீராத தாமத்திலும் தள்ளாட்டார் உன்னை படித்து பார் இதோ இந்த வீடு தான். போறா போயிடும் 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 போயி
ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த வழக்கை விசாரித்ததில் தனம் என்கிற தனலட்சுமி மைனர் என்கிற காரணத்தினால் ஜெயத்திற்கும் தனலட்சுமிக்கும் நடந்த திருமணம் சட்டப்படி செல்லாது என்று அறிவித்து இந்த கோர்ட் இத்திருமணத்தை ரத்து செய்கிறது. மேலும் மைனர் பெண்ணை கடத்தி சென்று திருமணம் செய்த குற்றத்திற்காக குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு குற்றவாளிக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 9 மாத சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட பெண் மேஜராகும் தருவாயில் இருவரும் சேர்ந்து வாழ எந்தவித தடையும் இல்லை என்று இந்த கோர்ட் அறிவிக்கிறது. வேற மாடல் பாக்கல சார். வேணாம். இன்னுமாமா சீக்கிரம் வா. இருங்க, ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட பாத்திருக்கேன்ல, பேசிட்டு வந்துடுறேன். ஜுஜு ஜுஜு ஜு. 2 வருஷம் ஆச்சுடி. அப்பா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனதுல இருந்து எல்லாமே மாறி போச்சு. ஆமா, உன் பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காண்டி. சரிடி, டைம் ஆச்சு. ஓகே, அப்புறமா உனக்கு கால் பண்றேன். பை டி. பை. என்னங்க, பாப்பாவை கொஞ்சம் தூக்குங்க. வாமா சீக்கிரம். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இது என்னோட தனிப்பட்ட விஷயம். இதில் தலையிட உங்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு? போகும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா பொம்பளை புள்ளதான். இல்ல இல்ல, ஆம்பளை புள்ளதான் எனக்கு தெரியும். வா 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 ரிஷி, சித்தப்பட்டவா, போலாமாப்பா. நீ போயா, நான் பின்னாடி வா. சரிப்பா, வரே மாமா. போமா. என் தம்பிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு கட்சி பதவியெல்லாம் அப்புறம் தான். நமக்கு அந்த சில நேரங்களில் தோன்றும் ஆசையை அறியாமை என்று அனுபவங்கள் புரிய வைக்கும் போது அதை அலட்சியம் செய்வதால் எத்தனை இழப்புகள். இது அனைத்தும் உண்மை. இதை நாம் நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு புரியும், எல்லாம் மாறும்.